ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போமா? இல்ல 31 கிலோமீட்டர் வந்திருப்போம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். நம்ம ரோட்டில் போயிட்டு இருந்தோம், அதுக்கு அப்படியே திடீர்னு நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து புகையாக வருது. சப்ஸ்கிரைப் டு கேஆர் மோட்டார் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம லடாக் ட்ரிப்போட டே 35 அம்ரித்சர் வரைக்கும். நேற்று நைட்டு வீடியோ வந்து ஒரு மாதிரி எண்டாக இருக்கும், என்னென்னா கோப்ரோ வந்து சடனாக ஆஃப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடில, சார்ஜே ஏற்கல, சுத்தமாக பேட்டரி எல்லாமே காலி ஆகிடுச்சு, வந்துட்டு பண்ண முடில. ஓகே, இப்போ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். டைம் வந்து ஒரு 10:00 ஆகுது, கிளம்ப போகிறோம். இங்கே எப்படி போகிறதுன்ட்டு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. நான் வந்து ரைடில் நான் வந்து சொல்கிறேன் நான் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு, ஏன்னா இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கே வர முடியல. இந்த பக்கம் ராஜஸ்தான் பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமா, ரெண்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் என்னென்ட்டே ஒன்றும் புரியல, அதனால் சொல்கிறேன். சரி ஓகே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கப்பா, சப்போர்ட் எப்பவுமே ரொம்ப முக்கியம். ட்ரிப்பு 35 நாள் ஆன மாதிரியே தெரில, ஏதோ இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. 35 நாள் ஆயிடுச்சு, பார்க்கலாம். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிய போது அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சு, நம்மளும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஓகே வாங்க, நம்ம மோட்டார் ப்ளாக்கில் பார்க்கலாம். ஓகே நண்பா, மோட்டார் ப்ளாக் கண்டியூ பண்ண சொன்னேன், ஆனால் கண்டியூ பண்ண முடியல. செம்ம மழை, சரியான மழை, சுத்தமாக வந்து ஒன்றுமே கண்டியூமே பண்ண முடியல, கேமரா எடுக்கவே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துருப்போமா? 31 கிலோமீட்டர் வந்துருக்கோமா? ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல டீ குடிக்கிறேன் நிப்பாட்டணும், ஆனால் காலைல யாரும் சாப்பிடல, இப்போ தான் டீ சமோசா சாப்பிட்டோம். வெயில், செம்ம வெயில், சரியான வெயில், வண்டியே கருத்துடும் போல வெயிலுக்கு, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். சௌத்ரியை பார்த்துட்டு ஏதாச்சும் சௌத்ரி தான் முடிவா, நாங்கள் பூந்துருவோம். வழியில் ஏதாவது ஒரு குளம் குட்டன் ஏதாவது வந்தால் அப்படியே வண்டியோட உள்ள கூச்சிடலான்னு இருக்கோம், ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். ஐயோப்பா, ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கி டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஜான்சி டெஸ்டினேஷனு, ஆனால் போக முடியுமே என்னன்னு தெரில, ஆனால் எப்போயாவது போகணுன்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான் வந்து போகல, இங்கேயே வந்து இந்த வயல் அடிக்குது, ராஜஸ்தான் போயிட்டு யாருக்கு அருகில் வருது, அதனால் யாருமே போகலை, எல்லோரும் இப்போ ரிட்டர்ன் ஜான்சி தான் போயிட்டுருக்கோம். சரி ஓகே, நாங்கள் இப்போ மோட்டோக்கலாம் பார்க்கலாம், இப்போ வயலில் அடிச்சுக்கிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க மாட்டோம். ஓகே நண்பா, கிளம்பியாச்சு, கிளம்பி போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இத்தனை நாள் நல்லா ஜாலியாக குளிர்லேயே இருந்துட்டு வெயில், எப்பாடியப்பா என்ன வெயிலுன்றீங்க? ஐயோ, நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வெயில் அடிக்குது, நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. சரியான வெயிலுங்க, இங்கே வருங்க, ஜாக்கெட்டில் அது தெரியாதா, இங்கே வருங்க, ஜாக்கெட்லாம் ஓப்பனில் விட்டுட்டு போன பக்கத்தில் போகணுட்டு போயிட்டுருக்கேன். செம்ம வெயில், ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ வெயில். அம்ரித்சர்லேருந்து கிளம்பும் போது அப்படி ஒரு மலை, கிளம்பி இங்கிட்டு கொஞ்சம் அவுட்டரில் வந்தோடனே செம்ம வெயில். ஐயோ, ராஜஸ்தான் போக முடியல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டேட்டு என்ன சொல்கிறது, நமக்கு டைம் பிரச்சனை, மணி பிரச்சனை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றுக்குச்சு, அதனால் நம்மளால் வந்து ராஜஸ்தான் பண்ண முடியல. ராஜஸ்தான் குஜராத் ரெண்டுமே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு, இப்போ மணி ப்ராப்ளம், அப்புறம் முயி ப்ரோக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் லீவ் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் இருந்தனால ராஜஸ்தானை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் ஜான்சியை நோக்கி. இது கவர் உள்ள வச்சோன்னா நான் வச்சிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். இப்போ 1, 2, 3 என்ன வெயில் அடிக்க போதோ சொல்லி தெரில, செம்ம கடுப்பாக இருக்குது. போடா, இன்ஜினும் ஓவர் ஹீட் ஆகும், இதுக்கே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே. ராஜஸ்தான் போயிருந்தால் செத்துருப்போம் போல், வெயிலே வதங்கி செத்துருப்போம். பீஸ் அப்படின்ற ஒரு ஊர், சத்தியமாக முடியல, அவ்வளோ வெயில், அவ்வளோ கொடூரமான வெயில் அடிக்குது. காற்றும் கொஞ்சமாக பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல காற்றாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அனல் காற்று அடிக்குது பயங்கரமாக.
நான் விலாகே பண்ணல அப்படின்ட்டு தான் நான் வந்து கண்டினியூ பண்ணேன். நான் கொஞ்சம் நேரம் லைட்டாக கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி லைட்டாக சாங் கேட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஏன்னா மைண்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது. பின்னாடி வராங்க எல்லோரும். சரி ஓகே நண்பா, நான் கொஞ்சம் நேரம் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆர்கிடெக்ட் பார்க்கில் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இல்லை. இது எந்த இடம்னு சொல்லி தெரியல. ஓ, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மெமோரியலா? வேறு லெவலில் இருக்குங்க இது, செம்மையாக இருக்குது. இந்த ஆர்கிடெக்ட் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரீடம் மெமோரியல், ஸ்ட்ரகிள் மெமோரியல். வெயிலும் கொஞ்சம் கூட குறையல. மழை அடித்தாலும் மலையில் ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். மழையும் அடிக்க மாட்டேங்குது. கடுப்பு. ஏதோ சாங் கேட்டுக்கிட்டு இருக்க ஓட்டிகிட்ருக்கனால ஏதோ பரவாயில்ல, மெதுவாக அப்படியே போகுது. ஸ்பீடு 80-90 தாங்க, அதுக்கு மேலாம் ஸ்பீடு போகல. எப்போயா திடீர்னு ஏதாவது பாட்டு கேட்டேனே நமக்கு ஒரு வெறி வரும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இப்படி எப்படியா ஒரு 60-80 இப்படியே போகிறீங்க, திடீர்னு அது அரிசி சொல்லுன்னு பாட்டு வருது. அப்போ எப்படி இருக்கும், முறுக்கிட்டு போவோம்ல அந்த மாதிரி தான். அந்த மாதிரி டைமில் மட்டும் லைட்டாக முறுக்கிட்டு ஒரு 100 வரை ஏற்றிட்டு திரும்ப அப்படியே இறங்கிடுறது. இப்படியே மாறி மாதிரி போய்கிட்டுருக்கு. சரி, ஒரு மியூசிக் ஒன்று தட்டி விட்ருவோமா? ஒரு மியூசிக் ஒன்று தட்டி விட்றேன், அப்படியே பாருங்க. நிறையா சைடு, ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டாய் ஷாப்ஸ்லாம் நிறையா வருது. சிஆர்பிஎஃப்னு போட்டிருக்காங்க. இந்த அந்த பக்கம் ஃபுல்லாக டாய் ஷாப்ஸ் இருக்குது, எங்கிட்டு ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் இங்கிட்டு கூட நிறையா வந்துச்சு. கால் வலிச்சா அப்படி பம்பரில் வச்சுக்கி காலை வச்சுக்க வேண்டியதான் கிராஷ் காரில். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கிராஷ் காரில் கொஞ்சம் காலத்துக்கு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி உட்காந்து இப்படி ஓட்டினோன்னா, ஒரு அவெஞ்சரில் உட்காந்து ஓட்டினா இன்னொரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம நார்மல் மோடிக்கே வந்துடலாம். என்னோடய ரெயின் பேண்ட்டையும் தொலைச்சிட்டேன், லேல வாங்கினா ஸ்லிப்பரையும் தொலைச்சிட்டேன். அது எங்கேயோ நம்ம மேலாப்பில் கட்டி வச்சுருந்தேன்ல, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துருக்கு. அது எங்கேன்னு சொல்லி தெரில. ஐயோ, இன்னும் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் என்ன நடந்து தொலைச்சிட்டு வந்திருக்கேன்னு. வீட்டில் செம்ம திட்டு திட்ட போகிறாங்க. ஆமாம், இது டெல்லி போனால் அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் போகணும். அதுக்கே ஒரு 240 ரூபா நம்ம தண்டை கட்டணும். அம்பாலா 181, டெல்லி 396. ஆமாம், மலையே வா, மலையே வா, வந்து தொலை. இப்போ வேறு அமிர்தல்ல பேஞ்ச இல்லை, இப்போ வந்து பேய் வா. ஐயோ, மலையே வா, மலையே வா, வா வா வா, உன்னை நான் உன்னை அன்போடு அழைக்கிறேன், வா. வராதோ? ஆனால் க்ளவுட்ஸ் சூரியனை மறந்துடுச்சு, மேலே க்ளவுட்ஸ் கொஞ்சம் கருப்பாகுது. மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. ரொம்ப பெரிய லாரிலாம் போனால் அதில் இடிச்சிடாதா? இவ்வளோ சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மூக்கு லைட்டாக அரிக்குது, சொரிய போனால் பார்த்தா நடுவில் இந்த வைசர் இருக்கு. மழை கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக ஒரு மாதிரி இருட்டிருச்சு. மழை வந்துச்சுன்னா கேமரா தூக்கி உள்ளே வச்சுருவேன்.
என்ன பின்னாடி வந்து யாரையுமே காணோம், முகிபுரம் மட்டும்தான் தெரிகிறாரு கண்ணுக்கு, வேறு யாரையுமே காணோம். அப்படியே ஸ்மூத்தாக போகுது. என்ன இந்த சைனீஸ் பிளானட் சவுண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது, அதை மாற்றிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்பா ஐயோ, டிபி பஞ்சாப் ரூட், இந்த ரூட்டு நல்லா தான் இருக்கும். அம்பாலா ரூட் ஃபுல்லாக நெட்டுக்கு ஒரே ஹைவே தான் இதே மாதிரி, அதனால் கொஞ்சம் போகலாம். என்ன இதே ஹைவேயாக இருக்கிறதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்படியே 80 போனோம்னா தூக்கம் வந்துடும், அதனால தான் அப்பப்போ லைட் லைட்டாக முறுக்கிக்கிறது. பைக்கெலாம் சும்மா இடக்கு முடக்காக வராங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டணும். சரி ஓகே நண்பா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா லூதியானாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். லூதியானா தானே இது, எங்கடா ஏதாவது ஒரு போட்டில் ஏதாவது ஒன்று போட்டு வைங்கடா. லூதியானான்னு தான் நினைக்கிறேன், மேக்சிமம் இட் மேபி லூதியானா. ஐயோ மழை பெய்யுதே, மழை பெய்யுதுடா. கேமரா ஓய், நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. சரி இதே பொழப்பாக போச்சுங்க, இதுக்கு கேமரா ஊத்துவை. ஏ மழை அங்கிட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்குடா, கோபுரா ஊத்துவை. ஆமாண்டா எடுத்து வைடா, மழை அங்கிட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்குடா, எடுத்து வைடா. மழை ஃபுல்லாக அங்கிட்டு போடு போன்னு பொழுதும் தள்ளுது. சரி ஓகே நண்பா, மழை நின்றதுக்கு அப்புறமாட்டி நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். நண்பா மழை ரொம்ப நேரமாக பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பரவாயில்ல, இப்போ ரொம்ப ரெண்டு நேரத்துக்கு அப்புறம் பரவாயில்ல. வெயில் திரும்ப காட்டு காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு, செம்ம வெயிலாக இருக்குது. இப்போதான் வண்டிக்கு லூம்லாம் அடித்து கொடுத்தோம், அந்த கடையில் டீ சாப்பிட்டோம். இப்போ திரும்ப நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகணும், கிட்டத்தட்ட அம்பாலா கிட்டே வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான். வாங்க அப்படி நான் மோட்டர் வளக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, டெல்லிக்கு இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது, அம்மா வெயிலாக இருக்குங்க, கடுப்பாக இருக்குது இந்த வெயில், முடியலை. டெல்லி உள்ளே போனால் கண்டிப்பாக சிக்கிடுவோம், டெல்லி உள்ளே போகாமல் எப்படியாவது அவுட்டர்லேயே தப்பிச்சு ஓடி போயிடணும். இப்போ இன்னொரு தலைவலி பார்த்தீங்கன்னா, இந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஃபுல் ஹைவே, அதில் கண்டிப்பாக அப்படின்னு தூக்கம் வந்துடுவோம் அதில் ஓட்டுறதுல. ஐயோ பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைவேக்கு நம்ம 240 ரூபா காசு வேறு கட்டணும். நான் ஏதோ அவுட்ரு ரூட்டு இருக்கான்னு பாடுறா, நம்ம அவுட்ரு ரூட்டு பிடிச்சி போயிடலாண்டா, அவுட்டரில் போய் ஏதாவது கூட ஜாயின் ஆகிக்கலாம், இல்லை அந்த ரூட்டே போகாமல் வேறு ரூட்டில் போயிட்டு அங்கிட்டே ஆக்ரா ஜாயின் ஆகிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன்னா, பார்த்தானா என்னவோ தெரில. கேஎஃப்சி டிரைவ் த்ரூ 5 மினிட்ஸ் ஆவே, எனக்கும் சாப்பிட்ணும்னு ஆசை தான், கையில் காசு இல்லை பையா. நோவா கிரிஸ்டா, நிறைய புல்லட்ஸ் இருக்குங்க, ஏன்னா பஞ்சாப்னாலே புல்லட் தானே, அது அதுலேயும் பஞ்சாப் சைலன்சர்னு வேறு தனியாக வேற வைக்குது. பஞ்சாப் சைலன்சர், பஞ்சாபி சைலன்சர் நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி. இவன் ஒரு பைத்தியக்காரன், பெட்ரோல் பங்க் அங்கேயே இருந்துச்சு போட்டிருக்கலாம், அங்கெல்லாம் விட்டுட்டு இப்போ திரும்ப பெட்ரோல் பங்க் வந்தால் நிப்பாட்டுன்றான். எப்பா நான் இப்படியே வரேன், நீ முன்னாடி போ, இங்கே வருங்க, கொஞ்சமாக பார்க்குறானா.
அடுக்க வரோம். நல்ல விண்டரில் வரணுங்க லடாக்குக்கு, நல்லா செம்மையான ஒரு விண்டரில் வரணும். தெரில, பார்க்கலாம் அடுத்து எப்போ வர முடியுமா என்னவோ தெரில, பார்க்கலாம். ஓகே, நீ எப்படியா முடிஞ்ச வரை எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்களும் முகிபிரமும் சுமந்தும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்ட்டு. என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப நேரமாக டிராஃபிக்காகவே இருக்குது. எல்லோரும் அங்கிட்டு இங்கன்னு சொல்லி முட்டிக்கிட்டு கிடக்காங்க, எதுக்குன்னு சொல்லி தெரிலையே. ஏ இப்போ நான் தான் லாக் ஆகிட்டேனா? முங்கிபுரம் அதிலே ஏறி போயிட்டார், நம்மளும் அதிலேயே போயிடும். இவனுக்கு குறுக்கால வர்றதே வேலையாக போச்சு. என்னாச்சு இங்கே பாருங்க, எல்லாம் தான் இது மேலே ஏறி இப்படி வராங்க. என்னடா நடக்குது இங்கே, ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் அங்கேயும் ஒரு குரூப் அப்படி தான் நிற்கிது. என்னாச்சு, ஏதோ நடக்குது, ஒன்றும் புரியல. போகக்கூடாதுன்றாங்க, போகலான்றாங்க, ஒன்றும் புரியல. எல்லாரும் ஏய் இங்கே திரும்ப மேலே மேலே ஜாம் ஆகுது பாருங்க. ஏய் என்னடா பண்ணுறீங்க இவருங்க, இந்த காரு அந்த பொந்துக்குள்ளே போக முடியுமா? இவன் அந்த பொந்துக்குள்ளே போகிறதுக்கு இவன் ஐடியா பண்ணுறான். ஏய் என்னடா இவ்வளோ பெரிய கூட்டம், ரிட்டர்ன் அடிச்சிருவோமா ப்ரோ? முகி ப்ரோ ரிட்டர்ன் அடிச்சு கீழே சர்வீஸ் ரூல் இறங்கிடலாம். எட்டி பார்க்கவா? சர்வீஸ் ரூனையும் எட்டி பார்க்க சொல்கிறாரு. ஐயோ என்னங்கடா நடக்குது இங்கே, வடிவேல் சொல்கிற மாதிரி நான் மேலே வந்துட்டேன்டா. என்னடா நடக்குது இங்கே, ஒன்றும் புரியலையே. இங்கே ஒரு காரெல்லாம் ஆப்போசிட்டில் வருது, மூ மூன்றான் ப்ரோ. யார் ப்ரோ இவனுங்க, அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்மளை மூ மூன்றானுங்க. அவன் வர்றது தப்பான வழி, அவன் வந்துக்கிட்டு இருக்குது, இதில் நம்மளை மூ மூன்றாங்க. இன்னைக்கு போன மாதிரி தான், அதான் சம்பவம் நடந்துருச்சுல்ல. முகி ப்ரோ நீ போங்க போங்க போதா. அவர் வந்துடலாம்னு நினைக்கிறேன். வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். இது ஒன்றும் புரியும், இப்போ நான் இதில் போயிடுவேன், ஆனால் அவரால் வர முடியுமான்னு தெரியலையே. அவரால் கண்டிப்பாக வர முடியாது, நம்ம வண்டியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போவோம். வந்துருவாரா? இங்கே இங்கே ஒரு ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவனை காணோம். என்ன நடக்குதுன்னே ஒன்று போல, தூரத்தில் நல்லா அனல் நீர் சொல்லுவாங்கள்ல, அந்த அனல் நீர் வந்து அங்கே தூரத்தில் நல்லாவே தெரியுது. சுமந்து சுமந்துன்னு இங்கே ஒரு ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவனையும் எங்கேன்னு தெரில, ஆளை காணோம். சரி ரைட்டு, முங்கிபுரம் வருவார் அப்படியே, அந்த லாரி பின்னாடி வந்து அப்படியே கட்டடிச்சாருன்னா வந்துடுவார். போச்சுடா.
நல்லா மூவ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், திரும்ப லாக் ஆயிடுச்சு. ஒன்றும் புரியல, இது எவ்வளோ நேரம் போகுதோ. அவ்வளோ வண்டி ஒன்றா வந்து நிற்கிது, எந்த பிடிச்சி விழுந்துட்டா என்ன பண்ணுறது, வாயக்கலுடான்றீங்களா? நான் போயிடுவேன், அவர் வர முடியாது. இதில் நம்ம வண்டி ஈஸியாக அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். அவர் பாவம் வண்டியை வண்டியோடு தத்தெடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி நண்பா, நான் என்னன்னு பார்த்துட்டு டிராஃபிக் கிளியர் ஆனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோம், காலையில் சாப்பாடு சாப்பிடல, டீ அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டோம். ஓகே, நீ ஜான்சி போக முடியுமான்னு தெரில, எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு அப்படியே அங்கேயும் எங்கேயாவது தங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கும். சரி ஓகே வாங்க, மொண்ட வளர்க்கல பார்க்கலாம். ஓகே நண்பா, கிளைமேட் வந்து இப்போ எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஜில்லுன்னு காற்று அடிக்கலை, காற்று அடிக்குது அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். சுத்தமாக என்னன்னு தெரில, இன்றைக்கி என்ன ஒரு மைண்ட் செட்டில், ஒரே விஷயம், இன்றைக்கி என்ன ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் இருந்தோம் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. காலையிலேருந்து யாருமே சாப்பிடல, ரெண்டு இடத்துல டீ குடித்தோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜூஸ் குடித்தோம், ஜூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேண்டா பாட்டில் வாங்கி எல்லோரும் குடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கு இப்போ தான் சாப்பிட்டோம். பரவாயில்ல, ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஓகே தான், ரொம்ப இது பண்ணுற மாதிரி ரேட்லாம் எதுவும் இல்லை. 15 ரொட்டி, 2 தால் மக்னி, அப்புறம் டீ, இதெல்லாம் சேர்த்து 400 ரூபா வந்துச்சு. ஆமாம், 420 ரூபா, 30 ரூபா என்னமோ வந்துச்சு. பரவாயில்ல, நல்ல ரேட்டு தான், ஒன்றும் ரொம்ப இந்த ரேட்டு மாதிரிலாம் எதுவும் இல்லை. வண்டி ஓடுற ஒரே ஓட்ட வண்டி தான், நான் என் பாடி கண்டிஷனை சொன்னேன், வண்டி எவ்வளோ தூரம் ஓடுதோ ஓடட்டும், அதுக்கப்புறம் இல்லை இதுக்கு மேலே உன்னால் முடியாது அப்படின்னும் போது எங்கேயா நிப்பாட்டி அப்படியே பட்டறையை போட்டுற வண்டி தான். காலையில் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட், ஏன்னா லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை பேக் பண்ணி கட்டி, இதில் வேறு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மழை வேறு. இங்கே அப்புறம் என்ன பண்ணுறது, மலையில் நின்று அதுக்கப்புறம் கட்டி கிளம்பி. சோபா இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டு ப்ளூடூத்தில் சார்ஜ் காலியாகிடுச்சு, காலையில் போட மறந்துட்டேன். அதை வந்து இப்போ போபோவில் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். மாஸ்டர் செஃபோட லோகோ மாதிரியே இருக்குது. ஆமாம், லோகோ அப்படியே தான் இருக்குது, மாஸ்டர் செஃப் அதோட லோகோ தான். மற்ற ரெண்டு பேரும் பின்னாடி வராங்க, இந்த சுமந்து போய் எங்கே போனான்னு தெரில, அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டான் போல். எல்லாம் குரூப்பாக போகலாம் அப்படின்பான், சடனாக பார்த்தா அவன் தான் முதல் எஸ்கேப் பண்ணுற ஆளே, அவனை ஆளையே இருக்க காணோம், போயிட்டான் பாருங்க. இப்போ இன்னொரு சிக்கல் என்னென்னா, ஃபாக் லைட்டோட வயர் வந்து கட் ஆகிருக்கு, அது எப்படி கட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரில. நேற்று நான் வண்டி எங்கள் ஷோரூம்ல இருந்தே எடுக்கும் போதே கட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஃபாக் இல்லாமல் எப்படி போகிறோன்னு தெரில. இத்தனை நாள் ஃபாகை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியாச்சு, நீங்கள் ஃபாக் லைட் இல்லாமல் எப்படி ஓட போடுதுன்னு தெரில, பார்ப்போம். வயரிங் நான் லைட்டாக விட்டு கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அது செட் ஆகலை, எரியல, என்னென்று பார்க்கணும். ஐயோ ஐயோ, கடுப்பாக இருக்கு, கடுப்பாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது.
முகி ப்ரோ பெட்ரோல் போடணுன்னாரு. அவர் போடும் போது நம்மளும் அப்படியே எங்கேயாவது போட்டுற வேண்டியதுதான். அவர்கிட்ட கேட்போம், வராரா? வராரு வராரு வராரு. டெல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டரு 139 ஒம்பதுன்னு சொல்லக்கூடாது. ரோடே எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம பார்க்குறது ஏதோ புகமூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி கண்ணெடுத்து. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியோ இல்லை வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிற மாதிரியோ ஒரு தெரியுது. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. ஒரே சேஞ்ச் பேக்கெட் சவுண்டு தான் பயங்கரமாக விட்டுக்கிட்டு இருக்கு. லூப் அடிச்சிருக்கேன், அடித்தாலும் சவுண்டு வருது. ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே நான் பைக்கை வந்து ரொம்ப கரெக்டாக பாருங்கள் 80 80லேயே போகிறேன். திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி தோணுச்சுன்னா அப்படியே 90 95 அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறது இல்லை, இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனால் அதான் பெஸ்ட்டு. ஆனால் திடீர்னு அந்த கிந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இன்னொரு 3 நாள் கரெக்டாக வீட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறது, சும்மா முடிச்சுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, போய் தான் ஆகணும். எனக்கு வின்டரில் வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் திரும்ப இதை போய் வீட்டில் சொன்னால் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. பார்க்கலாம். நமக்கு ஒரு மாதிரி நம்ம இது செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம தானே. அதனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது ஒரே கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் சமாளித்து எப்படியாவது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போக வேண்டியதுதான். ஆக்ரா போயிடுவோம் கன்ஃபார்ம், ஆக்ரா தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். அது என்னமோ கன்ஃபார்ம் தான். ஏன்னா டெல்லி ஒரு 130 கிலோமீட்டரு. அந்த டெல்லியிலேருந்து நமக்கு ஆக்ரா ஜாயின்ட் ஆகிற ரூட்டு யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே, அந்த ஹைவே இருக்கிறனால அதுலேயும் சும்மா பட்டு பட்டு நடித்து போயிடலாம். என்ன ஒன்று அதில் உள்ள ஒரு துக்கமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 240 ரூபா டோல் கட்டணும். அது ஒன்று தான் அதில் கடுப்பான விஷயம். 240 ரூபா ரோடு திடீர்னு பெரிய ரோடாக வருது, திடீர்னு சின்ன ரோடாக ஆகுது. அங்கங்கே நிறைய பேச்சஸ் இருக்குது ரோடில். மொதல் இந்த ப்ளூடூத்தை மொதல் கனெக்ட் பண்ணணும். திடீர் வீட்டிலேருந்து யாராவது கூப்பிட்டாலும் பேச முடியாது. வீட்டிலேருந்துன்னு இல்லை, யார் கூப்பிட்டாலும் பேச முடியாது. இதனால் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ரோடு செமையாக இருக்குது. நைட் டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்ஸ் வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், டெல்லிக்கு இன்னொரு 72 80 கிலோமீட்டர்ஸ் தான் டெல்லிக்கு. அதை முடிச்சுட்டு எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் ஏறணும்னா ஒரு 180 கிலோமீட்டரு ஃபுல் ஹைவேஸு. அதுவும் 4 லைன் ரோடு வேறு. சும்மா 10 10 10 போகலாம். ஆனால் நான் என்னமோ 82 100 தான் ஓட்ட போகிறேன். எப்படியும் போகலாம் அந்த ரோட்லலாம். ஏன்னா நம்ம நார்மல் ரோட்லேயே எல்லோரும் 160 180 ஓட்டுறாங்க. அப்போ அந்த ரோட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 200 230 கூட ஓட்டலாம். அந்த மாதிரி வண்டி இருந்தால் ஓகே. டெல்லி தாண்டும் போது நான் சொல்கிறேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம ரோட்டில் போயிட்டுருந்தோம், அதுக்கு அப்படியே திடீர்னு நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து புகையாக வருது. என்னன்னு சொல்லி தெரில, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. என்னாச்சு, யாருக்கும் இதாக இருக்கக்கூடாது. இந்த புகை எப்போ எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலையே. ஃபுல்லாக அந்த இடமே ஃபுல்லாக புகையாக தான் இருக்குது. போலாம் போலாம் போலாம்.
தெரிலங்க என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக புகையாகத்தான் இருக்குது. எல்லாருமே அதுதான் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. தெரில இதோ இங்கிட்டு ஃபுல்லாக ஏதோ வயல் ஏதாவது இதாகிடுச்சா என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் இங்கிட்டு இங்கிட்டு ஃபுல்லாக வயல் தான் இருக்குல்ல, வயலுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு தெரில. இப்போ நைட்டு சும்மாவே நைட்டில் ஒன்றும் தெரியாது, அது இவ்வளோ லாங்கில் இருந்து வேறு பார்த்தா எப்படி தெரியும். ஆய் என்னடா இது, நல்லா போயிட்டு இருந்த ரோடு குத்திட்டின்னு டிராஃபிக் ஆயிடுச்சு. சரி ஓகே நண்பா, அந்த வீலு திடீர்னு என்னடா இது வீலு பின்னாடி சுற்றுது அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். கடைசியில் பார்த்தா அது இந்த ஓவராக வெயிட் எடுத்து போகிற வண்டியில் எக்ஸ்ட்ரா வீல்ஸ் வச்சுருப்பாங்கள்ல பேலன்ஸுக்கு, அதுங்க அது. சரி ஆ அதுவுமே உருண்டு ஓடுது, ஏதோ நடக்குது இங்கே பாருங்கள். அது மட்டும் தனியாக தூக்கிட்டு நிற்கிது. ஓகே நண்பா, நம்ம செல்லக்குட்டி 20,000 கிலோமீட்டர் ஓடிட்டான். எஸ் 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டி. ஓகே மணி பார்த்தீங்கன்னா டைம் என்னப்பா டைம் தெரில, அப்படியே ஓடிட்டு போயிட்டுருக்கோம். நான் தான் சொன்னேனே எவ்வளோ ஓடிட்டு போக முடியுதோ அவ்வளோ வரைய ஓட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்ட்டு. அதே கதை தான், எவ்வளோ முடியுதோ அது வரைய ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கோம். இது எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கோபுரலையும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் அந்த வீடியோவை நான் வந்து இங்கேயே நான் வந்து என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.